வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு சீஃப் கெஸ்ட் அண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுனால அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு ரொம்ப நாள் நம்ம ஃபுட் சேலஞ்சு அதாவது சாப்பிட்றத பற்றியே கண்டினியூஸாக நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டு பேர் சேர்ந்து சேலஞ்ச் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா 100 layers சேலஞ்ச். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்குது, அதில் ஸ்லாட்டில் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கிற ஸ்லாட் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் இல்லை, இந்த ஸ்லாட் தான். ஸோ இதில் வந்து ஒன்றில் வந்து சேலஞ்ச் இருக்குது, ஒன்றில் எங்கள் ரெண்டு பேர் பேரும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா குலுக்கி போட்டு யாராவது ஒருத்தவங்க நேம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யார் நேம் வருதோ அவங்க வந்து அந்தந்த ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணணும். ஸோ இதான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண போகிறோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அண்ணி போட்ட வில்லத்தனமான பிளான். ஆக்சுவலாக நாங்கள் 100 layer சேலஞ்சுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் பண்ண போகிறது 100 layer சேலஞ்ச் இல்லை, அது அவளுக்கு தெரியாது. நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் அவளை. என்னென்னா, இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எழுதி வச்சுருக்கிறோம். ரெண்டு பேரோட நேமு சேலஞ்ச் ஒரு 4-5 சேலஞ்ச் சூஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். ஆனால் இதில் ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் எழுதி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ண போகிறேன். எழுதி வச்சுருக்கு ஃபுல்லாகவே செலோ டேப், ஃபுல்லாகவே அவளோட நேம் தான் எழுதி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை நம்ம உள்ளே போட்டுருவோம். அவள் வரதுக்குள்ளே எடுத்து ஆட் போட்டு வச்சிடணும். நான் கண்டுபிடிச்சிருவான். ரெடி பண்ணியாச்சு, எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறேன், பாய். போகிறோம். ஓகே, இப்போ இதில் 2 பவுல் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வந்து நாங்கள் எங்கள் ரெண்டு பேரோட நேமையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு நேமை வந்துட்டு இப்போ பிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யார் பிக் பண்ணுறது? நானே எடுக்கணும். ஓகே, தெரியுதா உங்களுக்கு என்ன நேம்னு? ஆக்சுவலாக என்னோட நேம் தான் வந்திருக்கு இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்போ நான் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி 100 layers. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. ஓகே, பார்ப்போம். ஸோ இதில் வந்து சேலஞ்சஸ் எழுதி போட்டிருக்கோம், ஒரு 4-5 சேலஞ்ச் எழுதி போட்டிருக்கோம். ஓகே, நான் எடுத்துருவேன் உனக்கு. நீ தானே எடுக்கணும்? இல்லை, நீயே எடுத்து. தெரியுதா? ஆக்சுவலாக அதில் செல்லோ டேப் இருக்கேன். இந்த குவாரண்டைனில் என்னால் வெளியே போய் எதுவுமே வாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறப்போ எல்லா பொருட்களுமே வந்துட்டு நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. அமேசானில், அப்புறம் மின்ட்ராவில், அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில், அது தவிர வீட்டில் இருக்க பில் பேமெண்ட்ஸ், ரீசார்ஜஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் பே பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண ஆப் என்ன அப்படின்னா கேஷ் கரோ அப்படிங்கிற அந்த கேஷ்பேக் ஆப். கேஷ் கரோ இந்தியாவோட பிக்கஸ்ட் கேஷ்பேக் ஆப். ஏன்னா இதை வந்துட்டு ஃபண்ட் பண்ணுறதே மிஸ்டர் ரத்தன் டாட்டா. கேஷ் கரோவில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு காசும் ரியல் மணி தாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பேங்க்குக்கே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கேஷ் கரோவோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு 25 rupees கேஷ்பேக் கிடைக்கும். அதில் கேஷ் கரோவில் 1500 மேலேயும் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரீட்டைலர்ஸ் கிட்டே வாங்காமல் இவங்க மூலமாக கேஷ் கரோ மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேஷ்பேக்கும் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை கேஷ் கரோக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆரஞ்ச் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேஷ் கரோ ஆப்லேருந்து அந்த ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக அது வந்துட்டு போயிடும். அந்த ஆன்லைன் ஸ்டோரில் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது தான். எக்ஸாம்பிள், நான் அமேசான் சூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பேமெண்ட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எங்கே ஏறும் அப்படின்னா கேஷ் கரோ ஆப்பில் வந்து நீங்கள் போய் மை ஏர்னிங் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அமேசான் வவுச்சராகவும் நீங்கள் வந்து மாற்றி வந்து வச்சுக்கலாம். கேஷ் கரோவில் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நார்மலாக மற்ற இதில் வந்துட்டு தனித்தனியாக நீங்கள் போய் பண்ணுறதுக்கு பதிலாக கேஷ் கரோவில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எப்பயும் போல் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஜாலியாக ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளஸ்
கீழே கொடுத்துருக்க நான் அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25 rupees எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெனிஃபிட்டாக அது கிடைக்கும். அந்த செலோ டேப்போட இப்போ ரெடியாக இருக்கா? ரெண்டு தான் இருக்கு. ரெண்டு போதும் நினைக்கிறேன் 100 layers சுத்துறதுக்கு. நான் 1000 சுத்தலாம்னு நினைச்சேன். 1000 நம்ம என்ன சரவடியா வடிக்கணும், 1000 வாலா 10000 வாலா? ஆசையா இருக்கு ரொம்ப. ஃபர்ஸ்ட் எங்க ஓட்டலாம், வாயில ஓட்டலாமா? எங்க ஓட்டணும்? வாயில எல்லாம் நீங்க ஓட்ட வேணாம், நீங்க ஓட்டுங்க. எப்படி கை சேர்த்து வச்சு தான் ஓட்டணும் ஃபுல்லா? ஆமா, இங்க இருந்து ஆரம்பி இல்ல கால்ல இருந்து ஆரம்பி. பிளேயர் சுழி போடுவோம். வேண்டாம், மண்டையில எல்லாம் வேண்டாம். இங்க இருந்து, இங்க இருந்து அவரே நீ சுத்திட்டே வரணும் சரியா? சரி ஓகே. நிறையா பண்ற சித்திரேன் அதி மதி சித்திரம். வெயிட் வெயிட் வெயிட், நான் கொஞ்சம் இதில் உட்காந்துக்கிறேன். கொஞ்சத்து உனக்கு போடக்குல சத்தியமா. ஆ, டேப் முடிஞ்சுது. அபாடா, 70 வந்திருக்கு. பெல்ட் நல்லா இருக்குல்ல? பெல்ட் என்ன சின்ன பணத்தரமா இருக்கு ராஸ்கல்ஸ். அடுத்து எடுப்போம். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. என்ன கொரியர் சர்வீஸ் பார்சல் பண்ணி கொரியர் பண்ண மாட்டேங்குது. ஏஆர்சி பார்சல் சர்வீஸ்ல போட்டு விட போறோம். முடிஞ்சது. 100 layer பெல்ட் போட்டு விட்டுருவோம், கட் பண்ணிடுவோம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா வாயிலையும் ஒட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா. அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போ என்ன தெரியுமா பிளானு? இதை நீயே எடுக்க முடியாதுல்ல. இப்படி 24 hours நீ இப்படி இருக்க போற. டைம் என்ன? 7:00 ஆகுது. நாளைக்கு ஈவினிங் 7:00 வரைக்கும் இப்படியே இருக்கணும் நீ. ஆக்சுவலாக நான் ப்ராங்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும்ல. ப்ராங்க் பண்றேன். அண்ணிங்கிற பேர்ல வந்த வில்லியே யாருமே இல்ல காப்பாத்துறதுக்கு. எல்லாத்தையும் வெளியில அனுப்பி விட்டாச்சு. இப்ப அவ கத்துனா வாயிலையும் ஒட்டணும். சாப்பாடு தண்ணி எதுவும் குடிக்கணும். எப்படி வாயில ஒட்டிடலாமா? எப்படி யாருமே வரமாட்டாங்கோ. சரி, ஒட்டிடலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பிக்கலாம் முடியாது. நான் பிடிச்சி, ஐயோ பிடிக்க கூட முடியல, இவ்வளவு இழுக்க கூட முடியல. பார்சல் சர்வீஸ் அப்படி கொஞ்சம் பின்னாடி போய் கீழே வரைக்கும் பார்க்கணும் எல்லாரும். நான் காட்டுறேன். எப்படி இருக்கு பக்கத்துல? எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கா? பியூட்டிஃபுல்லா? ஏ, ஆர்டிஸ்ட் டேஸ் லிப்ஸ்டிக் மார்க். இப்படி கிராஸ்ல இப்படிதானே போடுவாங்க? அந்த கடத்திட்டு போறவங்கலாம் இப்படிதான், கிட்னாப் பண்றவங்கலாம் இப்படிதான் கிராஸ்ல தான் போடுவாங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அதே மாதிரி நான் போடுறேன். ரொம்ப நாள் ஆசை. மூக்கிலையும் சேர்த்து போட்டுட்டேன். எப்படி மூச்சு விட முடியுதா? அது வேற, வாயாலையும் மூச்சு விட முடியாது. வேண்டாம்மா, நிஜமா வேண்டாமா? எனக்கு தண்ணி வேணும். தண்ணிலாம் தர முடியாது. எனக்கு அமிர்தமா இருக்கும். நான் கொண்டு வந்திருக்கேன்ல. சரி, பாவம் வலிமாமா வலிதான் அட முடியல. சரி, அப்படி சுத்தி சுத்தி நடந்தாங்க. தண்ணி கேட்டா அதனால தண்ணி ஊத்தியாச்சு.
எடி பச 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 ஹேப்பியா சந்தோஷமா இருக்கு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கு இன்னொரு சலடே பண்ண ஒட்டிடலாம் எங்க அப்பா வர எங்க அம்மா கிட்ட நான் சொல்லி கொடுக்கறேன் பாரு அம்மா அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என்ன காப்பாத்துங்க மா அந்த ARC பார்சல் ரெடியா இருக்கு இது நாளைக்கு நைட் 7:00 வரைக்கும் இப்படி தான் இருக்க போறா நீங்க என்ன வேணா சொல்லிக்கிடலாம் அவனால பதில் சொல்லவே முடியாது பதில் சொல்ல முடியும் ஆனா வர முடியாது உங்க கிட்ட எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது நான் பேசுறது நல்லா கேட்கும் ஏன்னா போட்டு விட்டுறது மாஸ்க் சரி இருக்கட்டும் எப்படி நடப்ப ஏன் ஒரு கச்சி போய் வச்சு திங்கிச்சிட்டு போட்டறதுனால பேச முடியாதுல ஏய் சூப்பர் குட் ஐடியா பண்ணிரோமா அம்மாடி கோலமா சத்தியமா நான் கோலம் பண்ண ட்ரை பண்ணா கிட்னாப் இருக்குதா அம்மா பண்ணணுமா அது எஸ்டி அவுட்க்கு அப்புறம் பிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆ சூப்பர் வாங்க சூப்பர் 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 ஊரே தெரிஞ்சிக்கிட்டே உலகம் புரிஞ்சிக்கிட்டே கண்மணி சூப்பர் சூப்பர் நின்னுட்டே இருக்கணும் அசையாம கீழ விழ கூடாது விழுந்துச்சுனா இன்னும் 100 சுத்துவேணாம் டேப் நிறைய இருக்குது இங்க அத வச்சி நான் போட முடியாது அதனால திறக்க முடியாது அசையாது டேப்பே நான் மாத்தி உனக்கு டேப் போட்றதுல ஏ சூப்பர் அத என்ன கரகாட்டத்துல இப்படி அதே மாதிரி இதுல வச்சுக்கா நல்லா இருக்கும் எப்படி ஆடு பாப்போம் பின்னாடி காட்டு அப்படி டர்ன் பண்ணி காட்டு பின்னாடி டர்ன் நான் டர்ன் பண்ணி பார்த்தா மாடு மாதிரி இருக்கா தண்ணி காட்டுறீங்க வாழைப்பழம் காட்டுறீங்க உட்காந்துரு பாப்போம் உட்காந்துரு ஆ சிட்டப்ஸ் போடு பாப்போம் சொல்றதெல்லாம் பண்ணணும் சிட்டப்ஸ் சிட்டப்ஸ் ஸ்டாண்ட் எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா அப்பா ஓகே முடியாது அப்படியே போட்டு உட்காரு உட்கார் பாப்போம் சேர்ந்து நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க சரியா வாய்ப்பு இல்ல ராஜா நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு சரி நம்ம எல்லாம் சாப்பிடுவோமா சாப்பிடுவோமா ஆர்டர் பண்ணி வாங்கி நாங்க சாப்பிடுறோம் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும் நீங்க நீதான் ரெண்டு பேரும் தூக்கி போட்டு நிக்க மாட்டேங்கோ ரெண்டு அவுட்டு தானே ஓடி போய்வோம்ல ஆ புள்ளைங்க உட்காரவே இல்லடா புள்ள வேற வேற ஜோட் நீ புள்ள உட்கார்ந்தா அதுவே இதாயிரும் கிழிஞ்சிரும் அஞ்சு சரி ரைட் படுத்துக்கோ தூங்கலாம் தூங்கலாமா அவுத்து விடல சாப்பாடு மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு தருவோம் நாளைக்கு 7:00 வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் சரி எடுத்து விட்டுறவா எடுத்து ஐயோ பா விடுதலை சரி டைம் 10:00 ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் வச்சுருந்ததே பெரிய விஷயந்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ப்ராங்கை அதனால் இப்போ எடுத்து விட்றேன் இவ்வளோ தான் இதையும் எடுக்கணுமா சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்து விட்டால் போதும்ல சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்தால் போதும்ல கட் நீங்களும் ட்ரை பண்ணிடாதீங்க போட்டு வச்சிடாதீங்க அப்புறம் கழட்ட முடியாது ஆனால் நல்லா இருந்ததுல ஜாலியா இந்த சுத்துறது உனக்கு ஜாலியா தானே இருந்தது அப்படி சுத்தி சுத்தி வந்து இல்லை பொண்ணு முதல்ல இந்த கை கீழே கட் பண்ணி விடுவேன் இந்த கை இங்கே கட் பண்ணி விடுவேன் தப்பிச்சு போறவங்க இப்படி தானே பண்ணுவாங்க லைட்டா
ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் போகல அதே மாதிரி தான். நீ சுத்து நீ சுத்து வேக்ஸ் சரி பார்லர் போன்றாங்களா அதனால தான் இதை கட் பண்ணிடுவோம். சேலஞ்ச் பண்ணுவ நீங்க கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. அன்பாக்சிங் வீடியோ நானே பார்சல் பண்ணி என் பார்சலை நானே ஓப்பன் பண்ணுறேன் இப்போ. ஆமாம் அன்பாக்சிங் ஆணி அண்ணி அன்பாக்சிங் ஆணி நல்லா இருக்குல்ல இதான் டைட்டில். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு நல்லா இருக்கு. பேக்ஸ் பண்ணியாச்சு பேக்ஸிங் காசே செலவில்லாமல் பண்ணி விட்டுருக்கேன். இந்த கரோனா டைமில் வெளியெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்ப மாசம் கழிச்சு நான் வந்தாலும் ஒரு நல்ல வீடியோவில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சேலஞ்சில் பார்ப்போம் சரியா நெக்ஸ்ட் சேலஞ்சில் பார்ப்போம். ஸோ ஃப்ரீயாக வர காசை நாமையே விடணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இப்போவே கேஷ் கோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா 20 ரூபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் 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 லைக் 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 நீங்கள் லைக் பண்ணால் தான் தெரியும் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. ஸோ மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.